ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகை பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் பங்குனி மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை அதிகாலை நான்கு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை நட்சத்திரம் ஹஸ்தம் பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியில் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பல விதத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய பகட்டான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் கன்னி ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இளம் காலை கன்னியர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் திருமண வாய்ப்பு உதயமாகும் ஒரு சில பேர் தெரிந்தோ தெரியாமலோ பருவத்தை பார்த்து உருவத்தை பார்த்து காதல் என்ற போதையில் இருந்தால் கூட அந்த காதலில் நாசுக்கான நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் விஷயங்கள் இந்த எண்ணால் மிகுதியாகும் அந்த காதலை கூட அதாவது காதல் திருமணம் அப்படிங்கிற பெயரை மாற்றி பெற்றவங்க பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாற்றி காட்டக்கூடிய சமயோசித புத்தி இந்த எண்ணால் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுல்லைநாதர் அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் செல்வர்கிரே அதிஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோபத்தையும் வேகத்தையும் தவிர்த்து லாபத்தைச் சேர்க்கக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் உங்களுடைய தேவைகள் நியாயமான ஆசையாக இருந்தது அப்படின்னா அதே சமயத்தில் கல்வி அதே கதை கட்டுரை நடனம் சங்கீதம் அதே சமயத்தில் பாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் அமையும் ஒரு சில பேருக்கு திடீர் வெளிநாட்டு பயணங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத யாராலும் மறுக்க முடியாத திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளுக்கான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு வயிற்று உபாதைகள் வந்து போகும் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாய் மூகாம்பிகை அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமைய பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர்களுக்கு மன உறுதியும் மீனவர்களுக்கு பண வரவும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சம ஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து பாக்கிய ஸ்தானத்தில் புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு ஆரோக்கியமான வகையில் உங்களுடைய உடல் நிலையில் வந்து தேர்ச்சி கிடைக்கும் மனநிலையில் வந்து மன சந்தோஷம்

அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டபிள்யூ திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டாத நபர்களை விலக்கி வைக்க வேண்டிய விவேகமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால தனமும் பணமும் தாராளமாக வந்து சேரும் நீண்ட நாள் அரசியல் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு அல்லது திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பட்டம் பதவி அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்கள் மாணவர்கள் தேக்கம் வைத்த தேர்வுகளில் ஆக்கப்பூர்வமாக அதாவது வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் பகவான் இருக்கிறதால யோகங்களில் மிகுந்த யோகமாகிய தியாகம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள சங்கிலி கருப்பர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமை சேரக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்துல சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் அதே புதன் பகவானோடு ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இந்த மாதிரி இந்த மாதிரி பல்வேறு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பண வரவு தன வரவு குடும்ப ஒற்றுமை வியாபாரத்தில் வளர்ச்சி வெளிநாட்டு பயணங்களில் வந்து நல்லதொரு திருப்புமுனை இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் மெல்ல மெல்ல நடந்தேறும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன் அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கில்லி கிடைக்கும் யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகளும் தந்திரமான எண்ணங்களும் இன்றைய நாளில் பலிதமாகும் எவ்வளவு மந்திரம் செய்து எவ்வளவு பிரார்த்தனை செய்து நடக்காத காரியங்கள் கூட இன்றைய நாளில் வழியை வந்து தானாகவே நடந்தேறும் அதாவது குடுக்கிற சாமி கூரையை பச்சிட்டு கொடுக்கணும்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வேண்டுமென எல்லாம் அதாவது வேணும் வேணுங்கிறது வெடிகாலையிலும் போதும் போதும் அளவுக்கு பொழுதோடு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த அதிகமாக பயப்பட வேண்டாம் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தளவாழை இலையில் உணவு தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நுண்ணறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய உன்னதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால மனையில் புது நிகழ்ச்சி மனையில் புது வசந்தம் பிறக்கக்கூடிய அல்லது சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகமாகும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் ஏற்கனவே திருமணமாகி பிரிந்த ஒரு சில தம்ப இன்றைய நாளில் ஒன்று சேர முடியும் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் ஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்மராசியை இல்லாத ஆதாரமான நன்மைகளை அனைத்து வகையிலும் சந்திக்க முடியும் ஜென்ம நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவகாமி அம்மன் அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் வெற்றி ஒன்றையை குறிக்கோளாகக் கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அதாவது ஜென்ம ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு நேர்மையான வகையில் தனங்கள் சேரக்கூடிய பாக்கியங்கள் வரவு பெருகக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகமாகும் வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அதே சமயம் கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கு வருமானம் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்த்து பக்குவமான செயல்பாடுகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞான பைரவர் அதிர்ஷ்டையின் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்ஆர் தன்மானமும் தயால குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கல்வியாளர்கள் கனமான சாதனை படைக்கக்கூடிய மகத்தான சூழ்நிலைகள் இன்றைய என்னால அமையும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு ஏற்படும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கான அச்சாரம் இன்றைய எண்ணில் உதயமாகும் ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் சிதறாமல் நடந்து கொள்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜக்கம்மாள் அதிர்ஷ்டின் ஏழு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினமும் குணமும் சீராக அமையக்கூடிய சிறப்பான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் பூமிக்கு அடியில் அதாவது நிலத்தடியில் விளையக்கூடிய காய்கறிகள் இதுவாக இருந்தாலும் உதாரணமாக உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு வேர்க்கடலை இந்த மாதிரியான காய்கறி சம்பந்தப்பட்ட தானிய சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய தன்மானத்தோடு கூடிய வருமானம் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் மிகுதியாகும் எண்ணெய் நிறுவனங்களில் உள்ளவர்களுக்கும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கும் கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உள்ளவர்களுக்கும் உலோகத் தொழில் அல்லது சிற்ப தொழில் செய்கிறவங்களுக்கும் இன்றைய நாளில் சொற்ப வருமானம் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை மதித்து செயல்படு து நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருச்செந்தூர் முருகப் பெருமாள் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலையுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் பக்குவமாக சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாளில் அதாவது சந்திர பகவான் சந்திராசிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட உபஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவான் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்புகளையும் ஆதாயத்தோடு கூடிய வருமானங்களையும் நிச்சயமாகவே கொடுக்கும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் பாக்கிய அதாவது பத்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் போட்டி போட்டு நன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமையான நாளாகவே இன்றைய நாள் அமையுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனேஸ்வரி அம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி என் நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அம்ச வலிமையோடு வம்ச விருத்தியாக கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறது அற்புதமான சிறப்பு பெண்களுட பெண்களுக்கு மன வலிமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும் நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த தொழில் அல்லது இந்த வியாபாரம் இன்றைய நாளில் ஆரம்பிக்க முடியும் ஏற்கனவே துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகும் அதன் காரணமாக வருமானமும் அக்கம் பக்கத்தில் வெகுமானமும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார் வேம்பு கருப்பண்ண அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பணிவாகவும் துணிவாகவும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்